எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம ஜென்ரலாக ரொம்ப விரும்பி சாப்பிட்ற விஷயங்களில் ஐஸ்கிரீம்ஸும் கேக்ஸும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மக் கேக். ஸோ இது பெருசாக ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஒரு சின்ன கப்லேயே எப்படி ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் அந்த கேக் செஞ்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சம்மர் காலத்தில் நல்ல கூலாக வீட்லேயே வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, இந்த சூப்பரான ரெசிபிஸ் எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம். சாக்லேட் சங்க்ஸ் மக் கேக் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய காஃபி மக்கில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் வெட் இன்க்ரீடியன்ஸ் போடணும். 3 டேபிள்ஸ்பூன் உருக்கின வெண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் கொதிக்க வச்ச பால். இது ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நடுவில் சாக்லேட் துண்டுகளை வைங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளுங்க. இது மைக்ரோவேவில் வைங்க. ஹை டெம்பரேச்சர் செட்டிங்கில் 1.5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்கள். பேக் ஆகும்போது கேக் நல்லா பொங்கி வரும். ஸோ பேட்டர் 3/4 கப் அளவு தான் இருக்கணும். சாக்லேட் சங்க்ஸ் மக் கேக் ரெடி. இது மேலே கொஞ்சம் பொடி செஞ்ச சர்க்கரை தூவுங்க. சூடாக சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், குக்கீஸ் அண்ட் க்ரீம் மக் கேக் செய்ய ஒரு பெரிய காஃபி மக் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் உருக்கின வெண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் கொதிக்க வச்ச பால். இது ரெண்டும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இதில் குக்கீஸ் எல்லாமே உடச்சி போடுங்க. நான் 2 குக்கீஸ் யூஸ் பண்ணுறேன். இதை மைக்ரோவேவில் வைங்க. ஹை டெம்பரேச்சர் செட்டிங்கில் 1.5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண மாவு 3/4 கப்புக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற கப்பு மாற்றி பேக் பண்ணுங்க. குக்கீஸ் அண்ட் க்ரீம் மக் கேக் ரெடி. மேலே கொஞ்சம் குக்கி துண்டுகளை போட்டு சர்வ் பண்ணுங்க. வெனிலா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு முதல்ல 500 ml பால் காய்ச்சணும். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். பால் காய்ஞ்ச உடனே ஃப்ளேம் லோ பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு முழு வெனிலா பீன் எடுத்து அந்த வெனிலா சீட்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வெனிலா பீன் கிடைக்கலன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெனிலா பீன் கட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்துலேருந்து கத்தி போட்டு நல்லா கீறி உள்ளே இருக்கிற வெனிலா சீட்ஸை மெதுவாக கத்தியாலேயே கீறி பாலில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த வெனிலா சீட்ஸ் நல்லா தெரியுது. ஸோ இந்த வெனிலா சீட்ஸில் தான் உங்களுக்கு அந்த வெனிலா ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். ஃப்ளேம் லோவில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விடணும்.
பால் இப்போ 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் அடிப்பிடிக்காம அப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாலில் சர்க்கரை போட்ட பிறகு பாலை நல்லா கொதிக்கி விட்டு அதை நல்லா ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாலை நம்ம நல்லா கண்டென்ஸ் பண்ண போகிறோம். பால் நல்லா கண்டென்ஸ் ஆயிருக்கு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு போலில் 300 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஹேண்ட் பீட்டர் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட் பண்ணுற போலும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா பீட் பண்ண பிறகு அடுத்தது ஆற வச்ச கண்டென்ஸ்ட் மில்கை இதில் போட்டு திருப்பி 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். வெனிலா க்ரீம் ரொம்ப அருமையாக நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போது இந்த போலில் அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாதி செட் ஆயிருக்கு. போல் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து திருப்பி ஒரு வாட்டி பீட் பண்ணணும். ரெண்டாவது வாட்டி வெனிலா க்ரீமை 2 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பீட் பண்ண பிறகு ஒரு பிளாஸ்டிக் டப்பில் மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது வாட்டி ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும். 12 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா வெனிலா ஐஸ்கிரீம் பிரமாதமாக செட் ஆயிருக்கு. இது நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்து ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், சாக்லேட் சாஸ், நட்ஸ், இந்த மாதிரி ப்ரௌனி கேக் எது வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா, அந்த 2 ரெசிபீஸும் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. இனிமேல் நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த 2 மக்கேக்கும் சப்போஸ் அன்றைக்கி ஒரு கொஞ்சம் கேக் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருந்ததோ ஐயோ ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா இது மாதிரி குயிக்காக ஒரு சின்ன கப்பில் அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.